Hi friends, this is Priyadarshi. Welcome back to our channel USA Tamil Ponnu. So ellaru eppadi irukkeenga? Hope neenga ellarum nalla irukkeenga nenikiren. Naangalum nalla irukkom. So innikku indha video la enna paaka porom appadina ennoda new friends ellathiyum unga kuda na introduce pannirundha illaya Pinky Pie and innum konjam friends ellathiyum na unga kuda introduce pannirundhen. So avanga ellathiyume na vandu parting panniyaachu. பாட்டில் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வியூ எப்படி இருக்குது, தென் மற்ற செடி நிறைய சீட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குட்டி கார்டன் தாங்க, என்னோடய பிளாட்டியோ வந்து ரொம்பவே குட்டி. ஸோ கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தாங்க நம்மளோட பிளாட்டியோ இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவகாடோ பிளான்ட், நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் நல்லா வளர்ந்துருச்சு. மேலே உள்ள லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா லைட் க்ரீனாக இருக்கும். அதெல்லாம் பிஞ்சு இலை, இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே சில்லி, அதாவது பெல் பெப்பர், நம்ம கேப்சிகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதுதான் சன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கொண்டக்கடலை நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒயிட் சன்னா. ஸோ இப்படி தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இது வந்து பூ விட ஆரம்பிக்கவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் ஆலோவேரா, இது வந்து லாஸ்ட் இயர் நான் வாங்கினது, ஸ்னோவில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான், வெயில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் வெயிலில் வச்சுருக்கேன், கொஞ்சம் க்ரீன் ஆகட்டும்னு சொல்லிட்டு. தென் இதெல்லாமே மேத்தி லீஃப், வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது வெந்தயம் வந்து நான் போட்டிருந்தேன். தண்ணி ஊற வச்சு குடிப்பேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் உள்ள வெந்தயத்தை நான் போட்டிருந்தேன். அதுவே இந்த மாதிரி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. தென் இது வந்து நம்மளோட ரெட் கலர் ரோஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு செடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பாட் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு இது வச்சுருக்கேன். பாட்டிங்ஸ் எல்லாமே மாற்றியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ரெண்டு இது வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக வாடிச்சு ஏன்னு தெரியல, இப்போது வந்து அது நல்லாயிருக்கு. தென் மின்ட் இருக்குது, தென் மேரிகோல்டு, நம்மளோட கேந்தி பூ இருக்குது. கேந்தியில் ரெண்டு கலர் இருக்குது, லைட்டாக எல்லோ இஷ் ஒன்றும், எல்லோ கலர் ஒன்றும், ஆரஞ்ச் கலரும் ஒன்று இருக்குது. இதையுமே நான் இந்த மாதிரி பாட்டிங்ஸில் வச்சுருக்கேன். நான் இன்னும் தண்ணி எதுக்குமே விடலை. இது வந்து ஆனியன். ஸோ அந்த கேந்தியோடு சேர்த்து வந்து நான் ஒரே ஒரு ரோஸ் வச்சுருக்கேன், அது வந்து ரெட் கலர் ரோஸ். தென் நம்மளோட இந்த ஃப்ளார், நான் பாட்டிங்ஸ் மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா, லைட்டாக ஷேக்கியாக இருந்துச்சு அந்த பாட்டில். ஸோ இப்போ வந்து நான் பாட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். தென் இதில் வந்து நான் மேரிகோல்ட் சீட்ஸ் போட்டிருந்தேன், சரியாக வரல, பட் இப்போ அது நல்லா வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபிக்கு. ஆக்சுவலி நான் சோக் பண்ணி 2 டேஸ் ஆச்சு, நான் சாப்பிடவே இல்லை, ஒன்று மட்டும் மிஞ்சிட்டு. ஸோ நான் அது வந்து குருவிக்கு வச்சுருந்தேன், அது சாப்பிட்டுட்டு இங்கே வந்து போட்டிருக்குது. ஸோ இது வந்து மேரிகோல்டோட இது. ஸோ இப்போ வந்து நல்லா வந்திருக்கு. ஒன்று ரெண்டு வந்து லைட்டாக வாடிடுது, பிகாஸ் இந்த மாதிரி குருவி ஏதாவது பண்ணிடும், அணில் வந்து கடிச்சிடும். இதெல்லாம் அணில் கடிச்சது தான், லைட்டாக சாஞ்சிருச்சு இந்த மாதிரி பூ எல்லாம். ஸோ இதெல்லாம் நல்லா கட் பண்ணணும், கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வைக்கணும். தென் நம்மளோட பிங்கி பை. ஸோ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல பெரிய பாட், அதனால் நான் நிறைய ரோசஸ் இதில் வச்சுருக்கேன். பிங்கி பையே ரெண்டு வச்சுருக்கேன், தென் ரெட் ரோஸ் ஒன்று வச்சுருக்கேன், தென் இன்னும் ஒரு ரெண்டு பிங்க் கலர் ரோஸ் வச்சுருக்கேன். சாரி, இது வந்து ரெட் ரோஸ், இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரே செடி. மூணு பிங்கி பை ஒரே இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 4 செடி இதில் இருக்குது. நல்ல பெரிய பாட்டு, என் கையை விட ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் நிறைய செடி வச்சுருக்கேன், அகலமுமே நல்லா பெருசு, ஹைட்டும் நல்லா ஹைட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சன்னா, ஒயிட் கலர் சன்னா. ஸோ இப்படி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இது இருக்கு இல்லையா, கார்லிக்கோட தோல், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அந்த தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக எல்லோ ரோஸ் தான் நான் வச்சுருக்கேன். தென் ஒரே ஒரு பிங்க் ரோஸ் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், ஒரே ஒரு பிங்கி பை மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கம்பைண்டாக வச்சேன். ஸோ எல்லோக்கும் பிங்க்குக்கும் ரெண்டும் சேர்ந்து போதுச்சுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தென் இது வந்து கிழங்குங்க, நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழங்கு தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இது இப்படி தான் வளர்ந்துருக்கு, கொடி மாதிரி, கொடி மாதிரி இது வளரும். தென் அதில் ஃபுல்லாக சீட்ஸ் போட்டிருக்கேன். தென் இதுவுமே சன்னா, அகைன் சன்னா நான் போட்டிருக்கேன், ஒரு 3 போட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. லைட் லைட்டாக நான் வந்து கட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நம்மளோட கார்டன் வியூ, ஃபர்ஸ்ட் வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. அசம்பிள் பண்ணதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ இதில் வந்து ஒரு செடியாக வந்து நம்ம ஒரே ஒரு செடி வாங்கினோம் இல்லையா, ஸோ இதை வந்து நிறைய செடியை நான் வந்து மல்டிப்புள் ஆக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து கர்ட் வாங்கின டப்பா, நான் தயிர் வாங்கின டப்பா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். என்கிட்ட கோல்டன் ஸ்ப்ரே தான் இருந்துச்சு, கிராஃப்ட்டுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்ப்ரே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும், அதை வந்து மண்ணோடு சேர்த்து வச்சிடணும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, அதை இந்த மாதிரி வச்சு மண்ணை வந்து மேலே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு லைட்டாக குழி மாதிரி லைட்டாக தோண்டிட்டு இந்த மாதிரி மண்ணை எடுத்து மேலே போட்டுடணும். ஸோ அப்படி போடும் பொழுது உங்களுக்கு வித்தின் அ வீக் ஆறு ஒரு 10 days கிட்ட ஆகுங்க, நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 to 5 stems நான் அப்படி தான் வச்சுருக்கேன், அது நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடும். ஆஃப்டர் 5 days உங்களுக்கு வந்து ரூட் ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் ஒரு 10 days அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி தனியாக செப்பரேட்டாக ஒரு செடியாக வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா வளரும். மின்ட் வந்து நீங்கள் கட் பண்ண தான் ரொம்ப நல்லா வளரும். ஸோ நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, பாருங்கள் குட்டி குட்டியாக உள்ளே வளர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுதான் அது, மேலே உள்ள அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் இல்லை பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி இதையுமே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு குட்டி குட்டி லீவ்ஸாக விட்டு நல்லா ஒரு அடர்த்தியாக நமக்கு வளருங்க. ஸோ குச்சியாக குச்சியாக வளராமல் நல்லா நிறைய லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அடர்த்தியாக வளரும். தென் நம்மளோட மணி பிளான்ட், மணி பிளான்ட்டை நான் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு ஒரு 5 to 6 count வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வாஷில் போட்டு பெட்ரூமில் 2, தென் கிச்சனில் 1, தென் இங்கே டேபிளில் 1, அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எல்லாருமே இது கேட்டிருந்தாங்க, குருவி சாப்பிட்றத காட்டுங்க, நீங்கள் குருவிக்கு ஃபுட் வைக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் சாப்பிட்டதை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சில கார்டனிங் அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லோ கலர் ரோஸ் வந்து ஷேடடாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, நிறையா ஷேடு இருக்கிற மாதிரி பூவுமே பூத்துச்சு. தென் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளார் நான் கட் பண்ணி சாமிக்கு தான் வச்சேன். அதுக்கப்புறம் மேத்தி லீஃப், நம்ம வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ வந்து ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு. தென் நம்மளோட பிங்கி பை, க்ரீன் பீஸ், தென் இந்த மாதிரி எல்லாமே வளர ஆரம்பித்தது, அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் ஷேடட் ரோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ பாருங்கள் இந்த மாதிரி செம்மையாக இருக்குது கலரு, ரெட் வித் எல்லோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் நம்மளோட பிங்கி பையும் நிறைய பூ பூத்தது. பச்சை பட்டாணி வந்து கொடி மாதிரி வளருங்க, ஸோ அதுவும் நல்லா வளருது. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள் வித்தின் அ வீக்கில் இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட எல்லோ கலர் ஷேடட் ரோஸ் தென் நிறைய முட்டு விட்டது, அதை எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். தென் இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், நம்மளோட ரெட் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா, ரெட் கலர் டார்க் பிங்க் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் தான். ஸோ இந்த கலர் ரோஸஸ்க்கு வந்து நான் பேர் வச்சுருக்கேன், அது பேர் வந்து ஸ்பாஞ்சி. அவ்வளோ சாஃப்ட்டுங்க, பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து ஸ்பாஞ்சின்னு வச்சுருக்கேன். ஸோ எல்லோ கலர் ரோஸ்க்கும் பேர் வைக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஏதாச்சும் பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கு பேர் வைக்கலாம். தென் நம்ம வந்து சீட் போட்டிருந்தோம் இல்லையா, மேரிகோல்டுக்குரிய சீடு இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ சீடு இந்த மாதிரி வளர்ந்து வர்றது அது தனி சந்தோஷம் தான் சொல்லணும். தென் நான் கொஞ்சம் டொமேட்டோ சீட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ பாருங்கள் நல்லா கொத்தாக முளைச்சி வந்திருக்கு. நான் ஒரே ஒரு டொமேட்டோவோட சீட் ஃபுல் நாட்டு தக்காளி இருக்கும் இல்லையா, நல்லா உருண்ட நாட்டு தக்காளி,
அதோட சீட் போட்டிருக்கேன். தென் இந்த ரோஸ் வந்து நான் மேரிகோல்டோட சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன். அது இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் புது பிரான்ச்சஸ் விட்டு நல்லா வளருது. தென் மின்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து 10 days ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், நம்ம சைடில் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ரூட்ஸுமே ஃபார்ம் ஆகிருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். குட்டி குட்டியாக சைட்லேயுமே நிறைய பிரான்ச்சஸ் விட்டு அடர்த்தியாக வளர்ந்துருக்குது. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுதான் அதுலேயுமே குட்டி குட்டி லீவ்ஸாக விட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்களும் கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பிரான்ச்சை இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸை வைக்கும் பொழுது உங்களுக்கு தனியாக ஒரு மின்ட் பிளான்ட்டே கிடைக்கும். ஸோ நமக்கு நிறைய மின்ட் பிளான்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். மின்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா பிளான்ஸுமே நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். தென் நம்மளோட அந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப அழகாக வளர்ந்தது. தென் நிறைய மொட்டு விட்டது, அதை எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்மளோட எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள், இந்த ஷேடு வந்து நுனியில் மட்டும் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தென் இதெல்லாமே பச்சைப்பட்டாணி. ஸோ அது வந்து கொடியாக வளரும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கிரிப்புக்கு தேடும், ஏதாவது தேடி தேடி அதை வந்து அதை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடலாம், செப்பரேட்டாக வச்சா அது வந்து சிக்கலாகாமல் இருக்கும், இல்லைனா ஒன்று ஒன்றும் சிக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து தேடும். பக்கத்தில் ஏதாவது இருக்குதுன்னா அது வந்து சுருட்டி கையில் வந்து கிரிப்பியாக பிடிச்சி வச்சுக்கும். பொதுவாகவே கொடி எல்லாமே அப்படி தானே இருக்கும், ஏன்னா அது வந்து ரொம்ப தின்னாக ஆடிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் எது இருந்தாலுமே அதை வந்து அது நல்லா சுருட்டி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ நீங்கள் லைட் லைட்டாக கட் பண்ண க்ரீன் பீஸுமே வந்து பச்சைப்பட்டாணி கொடியுமே வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். இது வந்து பீன்ஸுங்க, நம்ம காய் இருக்கு இல்லையா, பீன்ஸ் காய் சாம்பாருக்கு கூட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா க்ரீன் கலரில். ஸோ அந்த காயோட விதை இது வந்து. லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்தப்போ நிறைய காய் எனக்கு முளைச்சிருந்தது, அதில் ஒரே ஒரு காய் மட்டும் நான் சாமிக்கு வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா காஞ்சு நாற்று மாதிரி வந்திருந்தது. ஸோ அது வந்து நான் விதைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன், அதை தான் இந்த வருஷம் நான் போட்டிருக்கேன். அது அந்த ஒரு காயிலே ஒரு 7-8 விதை இருந்தது. ஸோ அந்த 7-8 விதையும் போட்டேன், எல்லா விதையும் வந்துருச்சு, எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. ஸோ அதுவுமே வளர்ந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அதையுமே நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், இதில் உள்ள டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் யுஎஸ்ஏ தமிழ் பொண்ணு. டேக் கேர், பாய் பாய்.